Unsami, unsami, unsami. Macha, yari me kada. Dah, ada apa tadi? Kamu lupa bunda. Unsami mandarin lah. Unsami? Video na unsami. Unsami teri ada. Unsami ni yari me wali andi. Kenapa tu macha? Apa yari teri lagi orang lah? Unsami. Sir, unsami teri ingla? What? இந்த கழுத முண்ட கிட்ட சொன்னே கேட்க மாட்டேன்டா பிளேன்ல ஏறன உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்ன வேண்டாம் நீ கேட்டியா பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சு ஆறு பேரை எசக்கு பெசக்கா வெட்டிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா நீ கொஞ்சம் தள்ளியே வா கூட வாடி போலாம் உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும் வாயா இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்கே சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்திருக்கானுங்க அட அது பல்லு குத்துற குச்சி இல்லங்க இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு இத கொண்டு போய் வை ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐனு கோலாட்டம் போடலாம் கொண்டாங்க இப்படியே எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குது எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்க பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலனா விட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் அண்டல்ல போறேன் புருஷன் பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவள கறி தின்றாளா என்ன முப்பாத்தா உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ பாம்பா அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு இப்ப அவன் சாப்பிடுறது என்னன்னு நினைக்கிறேன் அசல் தண்ணி பாம்பு வேக வச்சு உரிச்சி உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது சத்தங்கத்தம் போடாத நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க ஐயோ முனுசாமி பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாதே நியாயமா இவன் உடம்பு கேற கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி தள்ளிப்படு முனுசாமி இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல எனக்கு தான் குடுத்து வைக்கல ஏன் பெருமைச்சுடுற கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுது இன்னும் குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல அடி கள்ளி என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்
வந்ததுலேருந்து சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளா அது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு. கேட்டா மட்டும் கொடுத்துருவியான்னு கேக்குறேன். ஏண்டா எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா, என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதியா? எடுத்து சொல்லம்மா. அவ என்ன எடுத்து சொல்றது? அட ஒரு வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம். இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு. பல்ல எடுத்துருவேன் பாடி. எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா அங்க வரங்க. என்ன மச்சான் இது குறிஞ்சு ஊர் ஜென்மா சொல்லிட்டு போறாங்க? எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சரங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது மச்சான். நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டயாவது கேளுங்க மச்சான். யாருகிட்ட எதுக்கிட்ட கேக்குறது? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி என்னையா சப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது? கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும். என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா? சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா போ. பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். அர்த்தம் யோ, நாம ஜப்பான்ல பிறந்த அவன இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்த சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கிட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உத வாங்கணுமா? போயிடும். இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன். என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத. நான் சொல்றதை கேளியா? இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ளை பெஞ்சு இங்கேயே நான் உட்காந்துருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். உருட்டுது.
சரியான வியாகரம் கட்ட மனசனா இருக்குது மச்சா மச்சா.